தீபாவளிக்கு இன்னும் ஒரே நாளே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகளை வாங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், அங்க 2 நாட்களாகவே அதீதமான கூட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல டி நகர்ல கூட்டம் எப்படி இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக, பண்டிகை தினம் என்றாலே புத்தாடைகள், ஸ்வீட்ஸ் மற்றும் ஆபரண பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் எங்கெல்லாம் போகலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தால் எல்லா பொருட்களுமே மலிவான விலையில் வாங்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. அதற்காகத்தான் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை தியாகராயர் நகருக்கு மக்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை என்பதனால் மக்களோட கூட்டம் கொஞ்சம் வரத்து அதிகரிப்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் வேலை நாட்கள் மற்றும் பள்ளி நாட்கள் என்பதனால் இன்றைக்கு மக்கள் கூட்டம் இதுவரை கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மணிக்கு மேல் மக்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு கூட இங்கே இடம் இருக்காது. அந்த அளவிற்கு மக்கள் இந்த இடத்துல கூடுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பகுதியில் காவல்துறையினர், 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் கூடக்கூடிய இந்த பகுதியில் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்னை தியாகராயர் நகரில் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இங்கே பர்ச்சேஸ் செய்ய வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேட்டி கேட்கலாம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? அதாவது இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரேட்டில் எப்படி இருக்குது? கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் வந்திருக்கோம். எங்களோட மச்சானுக்கு வந்து மேரேஜ், அதுக்காக இப்போ துணி பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். அப்படியே தீபாவளி பர்ச்சேஸும் பண்ணலாம் வந்தோம். வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் தெளி வச்சுட்டு இப்போ வந்துனாங்க. இப்போ பரவாயில்ல, க்ரௌடு கம்மியாக இருக்குது, பர்ச்சேசிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் எங்கள் ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலியோட நேம் வந்து எம்எம்சி ஃபேமிலி. இல்லை, எங்கள் ஃபேமிலி பேர் தான் சொல்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பாதுகாப்பும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் வனார்பேட்டையிலேருந்து வரோம். கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே பாதுகாப்பும் நல்லா இருக்குது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவில் காவல்துறையினரும் இங்கே பணி செய்யக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்களும் இங்கே தொடர்ந்து இந்த பகுதியை தூய்மைப்படுத்தக்கூடிய காட்சிகளும் நம்மால் காண முடிகிறது. இப்போது இந்த வாரம் எப்படி வியாபாரம் நடந்திருக்கு, என்னென்ன எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள்ட்ட கேட்டு பெறலாம். இப்போ வியாபாரம் நார்மலாக போயிட்டுருக்கு. ஃபுல் ரஷ் போன சண்டையோடு முடிஞ்சிருச்சு. ஊருக்கு போகிறவங்கலாம் நேற்று இன்றைக்கெல்லாம் கிளம்பிகிட்ருக்குறாங்க. அதனால் நார்மலாக இருக்கு. இன்னும் ஆஃபீஸ் விட்டு இனிமேல் 6 மணிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரஷ் வரும். நாளைக்கு இதோட கூட்டம் அதிகமாக இருக்கும், கடைசி நாள்ன்றதுனால. இவர் கூறியது போல் இந்த வாரம், அதாவது இது வேலை நாட்கள் என்பதனால் இங்கே வரக்கூடிய கூட்டம் என்பது கொஞ்சம் சற்று குறைந்துதான் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே புது புது ஆடைகளும் தீபாவளிக்கு என வந்திருக்கின்றன. இங்கே நிறைய பொதுமக்களும் கடைகளுக்கு துணிமணி வாங்குவதற்காகவும் வந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு வாட்டி இந்த ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சுத்தம் செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இப்பகுதியில் சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தென் தமிழகத்தில் இருந்தும் தியாகராயர் நகருக்கு பர்ச்சேஸ் செய்ய வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இதுவரை இல்லாத அளவு, அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பொதுமக்கள் தியாகராயர் நகருக்கு அதிக அளவில் வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த ஆண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்களும் காத்திருக்கின்றனர்.
நன்றி பாவேந்தர் அங்கிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.